Good morning, 9th students. Next, நம்ம unit 8 பார்க்கலாம். Unit 8 ஓட டாபிக் என்ன அப்படினா தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. இது நம்ம 9th ல இருந்து படிச்சிட்டு இருக்கோம். தனிமங்களை எப்படி எந்த பண்போட அடிப்படையில் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறதை இந்த லெசன்ல பார்க்கலாம். அது கூட என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படினா தனிமங்களோட அந்த நவீன ஆவர்த்தன விதினா என்ன? நவீன ஆவர்த்தன அட்டவணைனா என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். தொடர்கள்ங்கிறது எது, தொகுதிகள்ங்கிறது எது, எப்படி தனிமங்களை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாதுக்கள்னால் என்ன, கனிமங்கள்னால் என்ன, எப்படி வந்து தாதுக்கள்லேருந்து மாசுக்களை நீக்கி உலோகத்தை பிரிச்செடுக்கிறாங்க, உலோகவிகள்ங்கிறது என்ன, உலோக போலிகள்னால் என்ன, அடுத்தது உலோக கலவைகள்னால் என்ன, இதையெல்லாம் பற்றி இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிமுகம். விஞ்ஞானத்தில் வேதியியல் துறையில் 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் துரித மாற்றங்கள் நிகழ்ந்தன. 1860 கிபி 1860 விஞ்ஞானிகளால் 60 தனிமங்களும் அவற்றின் நிறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அவற்றுள் சில பண்புகளில் ஒத்திருந்ததால் ஒரே தொகுதிகளில் வரிசைப்படுத்தப்பட்டன. இக்காலகட்டத்தில் வெவ்வேறு புதிய தனிமங்கள் வெவ்வேறு பண்புகளோடு கண்டுபிடிக்கப்பட்டன. ஒவ்வொரு தனிமத்தின் பண்புகளை தனித்தனியே அறிவதற்கு பதிலாக அவற்றை தொகுதிகளாகவும் தொடர்களாகவும் ஒருங்கிணைத்து பின் பண்புகளை ஒப்பிட்டு பார்த்தல் எளிமையாக இருக்கும் என கருதப்பட்டது. காய்களையும் கனிகளையும் அவற்றின் பண்புகளை பொறுத்து வகைப்படுத்துவது போல தனிமங்களை ஆவர்த்தன பண்புகள் மூலம் வரிசைப்படுத்தலாம் என கருதினர். எனவே அறிஞர்கள் தக்க வழியில் தனிமங்களை வரிசைப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டனர். கடந்த 9 வகுப்பு பாடத்தில் தனிமங்களை வரிசைப்படுத்த நடந்த முந்தைய முயற்சிகளை பற்றி அறிந்தீர்கள். 9 வகுப்பில் தனிமங்களை வகைப்படுத்துதல் பாடத்தில் பெற்ற அறிவின் தொடர்ச்சியாக நாம் உயர் சிந்தனைகளோடு முன்தொடர்ந்து தனிமங்களின் பண்புகளை பற்றிய அறிவை வளர்த்து கொள்வோம். இப்போ இந்த லெசனோட அறிமுகம் பாருங்க பார்க்கலாம். அதாவது ஆரம்ப காலத்தில் 60 தனிமங்கள் அவற்றோட அணுநிறைகளை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவற்றை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வரிசைப்படுத்தி வச்சாங்க. நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் டாபர் நீரோட மும்மை விதி, அதாவது 3 தனிமமாக வகைப்படுத்தி வச்சார்னு. அதுக்கடுத்தது பார்த்தோம் எண்ம விதி நியூலாக இருந்தது, 8 தனிமங்களாக வகைப்படுத்தி வச்சார்னு. அதுக்கப்புறம் மெண்டலி பார்த்தோம் தனிமங்களை அவற்றோட அணுநிறைகளின் வரிசையாக அடுக்கி வச்சார் அப்படின்னு. அது கூட சரியில்லை. அதுக்கப்புறம் தான் இந்த நவீன ஆவர்த்தன விதி வந்ததுன்னு பார்த்தோம். இந்த நவீன ஆவர்த்தன விதி அப்படிங்கிறது என்னென்னு பாருங்க பார்க்கலாம். மெண்டலீஃபின் ஆவர்த்தன அட்டவணையில் தீர்க்க முடியாத சில முரண்பாடுகள் இருந்தன. உதாரணமாக அணுநிறை 39.95 AMU, அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட் கொண்ட ஆர்கான் தனிமம் முன்னாலும் அணுநிறை 39.10 அட்டாமிக் மாஸ் யூனிட் கொண்ட பொட்டாசியம் தனிமம் பின்னாலும் வரிசைப்படுத்தப்பட்டன. அணுநிறையை மையமாக கொண்டு அடுக்குவோமாயின் பொட்டாசியத்தின் இடத்தே ஆர்கான் பெற்றிருக்கும். லித்தியம் சோடியம் உள்ள தொகுதியில் ஆர்கானை எந்த ஒரு வேதியியலாளரும் வைக்க மாட்டார்கள். இவை அணுநிறை என்ற அடிப்படையை விட வேறு ஒரு அடிப்படை பண்பிற்கு வழிவகுத்தன. மெண்டலீஃப் மற்றும் அவரோடு இருந்தவர்களுக்கு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அடிப்படை பண்பாக இருக்கிறது என்பது அறியக்கூடாததாக இருந்தது. இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ நம்ம லாஸ்ட்டாக மெண்டலீஃப் ஆவர்த்தன அட்டவணை பார்த்தோம். அவர் தனிமங்களை அணு நிறைகளின் அடிப்படையில் ஏறுவரிசையில் அடுக்கி வச்சிருந்தார்னு. அதில் நிறையா குறைபாடு இருந்துச்சு. அதாவது ஆர்கானை கொண்டு போய் சோடியம் பொட்டாசியம் இருக்கிற இடத்துல வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆர்கான்ங்கிறது ஒரு மந்தவாயு, அதுக்குன்னு தனியான பண்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்தோட பொட்டாசியம் ஆர்கான் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டோட அணுநிறை வித்தியாசத்தில் முன்னாடி இருக்க வேண்டிய தனிமம் பின்னாடி வந்துருச்சு. இப்படி நிறைய குறைபாடுகள் இருந்தது. அதை விட மெயின் என்னென்னா தனிமங்களோட பண்புகள் எல்லாமே அணுநிறைகளோட அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதாவது புரோட்டான்களின் எண்ணிக்கையை மையமாக வச்சு தான் தனிமங்களோட பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அது புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கும் தனிமங்களோட பண்புகளுக்கும் சம்மந்தம் இல்லை, எலக்ட்ரானை பொறுத்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அடுத்தது பாருங்கள், 1912 ஹென்றி மோஸ்லே, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. இவர் தான் இந்த நவீன ஆவர்த்தன விதியை சொன்னவர். யார்? ஹென்றி மோஸ்லே என்ற பிரிட்டன் விஞ்ஞானி ஆவர்த்தன வரிசைப்படுத்தலுக்கு அணியன் என்பது சிறந்த அடிப்படை என்ற உண்மையை கண்டறிந்தார். அதாவது எந்த ஆண்டு நவீன ஆவர்த்தன விதி வந்தது அப்படின்னா
1912 யார் சொன்னாங்க? ஹென்றி மோஸ்லி. அவர் எதை வரிசை எதை பேஸ் பண்ணி தனிமங்களை அடுக்கி வச்சார்னா, அணு எண். அணு எண் என்பது ஒரு அணுவில் உள்ள புரோட்டானின் எண்ணிக்கையோ அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கையோ குறிக்கும். ஆகவே ஆவர்த்தன விதியை கீழ்கண்டவாறு மேம்படுத்தி அறியலாம். அதாவது அணு எண்கிறது என்னென்னா, நமக்கு தெரியும் ஒரு அணுவில் இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது அணுவோட வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கும். இதோட குறியீடு இசட்டு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நவீன ஆவர்த்தன விதி பாருங்கள். இம்பார்ட்டன் ஒன்று, தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களை சார்ந்து அமையும். இதுவே நவீன ஆவர்த்தன விதி. அப்படின்னா என்ன, எந்த ஒரு தனிமமாக இருந்தாலும் சரி, அதோட இயற்பியல் பண்புகளும் சரி, வேதியியல் பண்புகளும் சரி, எதை பொறுத்தது, அவற்றோட அணு எண்ணை தான் பொறுத்தது, அணு நிறைய பொறுத்தது அல்ல. அணு எண்ணுங்கிறது என்ன, புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. நவீன ஆவர்த்தன அட்டவணை அப்படிங்கிறது என்னென்னு பாருங்க பார்க்கலாம். நவீன ஆவர்த்தன விதியின்படி தனிமங்கள் அணு எண் அதிகரிப்பிற்கு ஏற்றாற்போல் நவீன அட்டவணையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. வேதியியல் தனிமங்கள் தங்கள் பண்புகளை முறையே உணர்த்தும் வகையில் தொடர்களாகவும் தொகுதிகளாகவும் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. படம் 8.1 ஆனது 118 தனிமங்கள் கொண்ட நவீன ஆவர்த்தன அட்டவணையை காட்டுகிறது. கடந்த 9 வகுப்பில் கற்ற ஆவர்த்தன அட்டவணையின் சிறப்பம்சங்களின் தொடர்ச்சியாக தொகுதி மற்றும் தொடர்களின் சிறப்பம்சங்களை அறிய விளைவோம். அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணைங்கிறது என்ன அப்படின்னா, நவீன ஆவர்த்தன விதியை பேஸ் பண்ணி, அதாவது தனிமங்களை அவற்றோட அணு எண்களுடைய வரிசையில் அடுக்கி வச்சது தான் அந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை. இதில் பார்த்தீங்கன்னா தொடர்கள் தொகுதிகள் ரெண்டு இருக்குது. இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க 118 தனிமங்களையும் இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையில் அணுயின்படி அடுக்கி வச்சுருக்காங்க. ஏற்கனவே 9th படித்த டாபிக் தான், அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நவீன தனிம வரிசை அட்டவணை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து கீழே வர்றதுக்கு பேர் தொடர்கள், இப்படி இடமிருந்து வளம் போகிறதுக்கு பேர் தொகுதிகள். அதாவது தொடர்கள் தொகுதிகள். இப்போ இதில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா, ஃபஸ்ட் பாருங்கள், ஹைட்ரஜன் அப்புறம் ஹீலியம், இது ஃபஸ்ட்டு தொடர். அடுத்தது லித்தியத்திலிருந்து நியான் வரைக்கும் செகண்ட் தொடர். இப்படி மொத்தம் 7 தொடர்கள் இருக்குது. எத்தனை தொடர்கள் இருக்குது, 7 இருக்குது. இங்கே பாருங்கள், 7 இருக்கும். இந்த லேந்தனம் இருக்கு இல்லையா, அந்த லேந்தனைடு ஆக்டினைடு எங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும், சரியா? அதனால் அது வந்து ஒரே மாதிரி பண்பு இருக்கிறதுனால இதை மட்டும் பிரித்து ரெண்டே கீழே எழுதியிருக்காங்க. மொத்தம் 7 தொடர்கள் இருக்குது. அதே மாதிரி எத்தனை தொகுதிகள்னு பாருங்கள், மேலேருந்து கீழே வர்றது தொகுதிகள், மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குது. எத்தனை தொடர்கள், 7 தொடர்கள். தொடர்கள்ங்கிறது இடமிருந்து வளம் போகிறது, தொகுதிகள் அப்படிங்கிறது மேலிருந்து கீழே வர்றது, மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குது. இப்போ இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தொடர்களின் சிறப்பு அம்சங்கள் பாருங்கள் பார்க்கலாம். தனிமங்களின் கிடைமட்ட வரிசைகள் தொடர்களாகும். இம்பார்ட்டன் ஒன்று, கிடைமட்டங்கிறது இடமிருந்து வளமாக போகிறதுக்கு பேர் தொடர்கள். மொத்தம் எத்தனை தொடர் இருக்குது, 7 தொடர்கள் இருக்குது. முதலாம் தொடர் அணு எண் 1, 2, அதாவது ரெண்டு தனிமம் மட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் அப்புறம் ஹீலியம். இத்தொடர் மிகச்சிறிய தொடராகும். இதில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் எனும் 2 தனிமங்கள் உள்ளன. அப்போ மொத்தம் எத்தனை தொடர்கள் இருக்குது, 7 தொடர்கள் இருக்குது. இடமிருந்து வளம் போகிற அந்த கிடைமட்ட வரிசைகளுக்கு பேர் தான் தொடர்கள். முதல் தொடரில் 2 தனிமங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு தனிமம் ஹைட்ரஜன், செகண்டு ஹீலியம். அடுத்தது பாருங்கள், 2 தொடர் அணு எண் 3-10 வரை. இது சிறிய தொடராகும். மிகச்சிறிய தொடர்னா ஃபஸ்ட்டு, சிறிய தொடர்னா 2 தொடர். லித்தியத்திலிருந்து நியான் வரைக்கும் மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்குது, 8 தனிமங்கள் இருக்குது. இது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தொடர்னா அதில் 2 தனிமம் ஹைட்ரஜன் ஹீலியம், 2 தொடர்னா 8 தனிமம் எதுலேருந்து, லித்தியத்திலிருந்து நியான் வரைக்கும். அடுத்தது 3 தொடர்லேயும் 8 தனிமங்கள் தான் இருக்கும். இதுவும் ஒரு சிறிய தொடராகும். அணு எண் 11-18 வரை. இதில் சோடியத்திலிருந்து ஆர்கான் வரைக்கும் 8 தனிமங்கள் இருக்குது. அடுத்தது 4 தொடர் பார்த்திங்கன்னா 18 தனிமம், அணு எண் 19-36 வரை. இது நீண்ட தொடராகும். இதில் பொட்டாசியத்திலிருந்து கிரிப்டான் வரை 18 தனிமங்கள் உள்ளன. இவற்றில் 8 பிரதிநிதித்துவ தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்களும் உள்ளன. அதாவது மொத்தம் 18 தனிமம் இருக்கும்.
எதுலேருந்து அப்படின்னா பொட்டாசியத்துலேருந்து கிரிப்டான் வரைக்கும். இதில் 8 சாதாரண தனிமங்கள் இருக்கும், அதாவது பி தொகுதி தனிமங்கள் இருக்கும், 10 இடைநிலை தொகுதி தனிமங்கள் இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் பார்க்கலாம், 5 தொடர் அணு எண் 37 54 வரை, இதுவும் நீண்ட தொடராகும். இதில் ருபீடியத்திலிருந்து ஜனான் வரைக்கும் 18 தனிமங்கள் உள்ளன. இவற்றில் 8 பிரதிநிதித்துவ தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்களும் உள்ளன. அடுத்தது 4 தொடர் மாதிரியே தான் 5 தொடர், இதுவும் பார்த்திங்கன்னா அணு எண் 37 54 வரைக்கும் இருக்கும். மொத்தம் வந்து 18 தனிமங்கள் இருக்குது. அடுத்தது 6 தொடர்லாம் நீண்ட தொடர், 32 தனிமங்கள் இருக்கும். 55 86 வரை அணு எண் கொண்டது, இது மிக நீண்ட தொடராகும். இதில் சீசியத்திலிருந்து ரேடான் வரை 32 தனிமங்கள் உள்ளன. இவற்றுள் 8 பிரதிநிதித்துவ தனிமங்கள், 10 இடைநிலை தனிமங்கள் மற்றும் 14 உள் இடைநிலை தனிமங்கள், அதுக்கு பேர் லாந்தனைடுகள். நெக்ஸ்ட்டு 7 தொடரிலும் 32 தனிமங்கள் இருக்கும். இந்த 32 தனிமங்கள் இதுவும் மிக நீண்ட தொடர், அணு எண் 87 118 வரைக்கும். 6 தொடரை போலவே இதுவும் 32 தனிமங்கள் கொண்டது. சமீபத்தில் 4 தனிமங்கள் அட்டவணையில் ஐயுபிஎஸ்சியலால் உட்படுத்தப்பட்டன. அதாவது இப்போ தொடர்கள் அப்படிங்கிறது என்னென்னா கிடைமட்ட வரிசைகள், இடமிருந்து வளம் செல்கிறது வந்து தொடர்கள். மொத்தம் 7 தொடர் இருக்குது. முதல் தொடர் குறுகிய தொடர், 2 தனிமங்கள் மட்டும் இருக்கும், ஹைட்ரஜன் ஹீலியம். 2, 3, 2 பார்த்திங்கன்னா அதாவது மிகச்சிறிய தொடர் இல்லை, சிறிய தொடர், மொத்தம் 8 தனிமங்கள் இருக்கும். 4, 5 18 தனிமங்கள் இருக்கும். 6, 7 பார்த்திங்கன்னா 32 தனிமங்கள் இருக்கும். இந்த 6 தொடரை தான் மிக நீண்ட தொடர்னு சொல்லுவோம். அடுத்தது தொகுதிகளை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு என்னென்னா ஒப்பு மூலக்கூறு நிறை டெஃபினேஷன், ஆவி அடர்த்தி டெஃபினேஷன், அடுத்தது ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு, அதாவது இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். இதான் ஹோம்ஒர்க் குஷின், ஹோம்ஒர்க்கை படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.